ஒரு கிராமத்தில் பொன்னி ஒருத்தி வாழ்ந்து வந்தாள் தினமும் கிராமத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் மோர் விற்று அதில் வரும் பணத்தில் தனது வாழ்வை நடத்தி வந்தாள் தினமும் பொன்னி தயிரை கடைந்து மோராக்கி ஒரு பானையில் ஊற்றி அந்த பானையை தனது தலையில் தூக்கி கொண்டு ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து அனைவருக்கும் மோர் வழங்குவாள் பொன்னி எனக்கு கொஞ்சம் மோர் கொடு பொன்னி எனக்கும் கொஞ்சம் கொடு ஆண்டி எனக்கு கொஞ்சம் மோர் வேணும் இதோ எல்லாருக்கும் இந்த கப்பல நான் அளந்து தர்றேன் பொன்னியின் மோர் சுவையாக இருப்பதால் அனைவரும் பொன்னியிடமே மோர் வாங்கி செல்வார்கள் ஒரு நாள் பொன்னி உட்கார்ந்திருக்கும் மரத்திற்கு எதிராக உள்ள மரத்தில் புதிதாக ஒரு குரங்கு தங்க ஆரம்பித்தது எல்லோரும் பொன்னியிடம் மோர் வாங்கி குடிப்பதை பார்த்த குரங்கிற்கு தானும் அந்த மோரை ருசித்துப் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டது ஒரு நாள் பொன்னி அசந்து தூங்கிவிட்டாள் இதுதான் நல்ல தருணம் என்று நினைத்த குரங்கு மரத்திலிருந்து மெதுவாக இறங்கி மோரை எடுத்து குடிக்க ஆரம்பித்தது பொன்னி சத்தம் இல்லாமல் பானையில் அனைத்து மோரையும் முடித்தது குடித்து முடித்தவுடன் அந்த குரங்கு சத்தம் இல்லாமல் மீண்டும் மரத்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டது இது எதுவுமே பொன்னிக்கு தெரியவில்லை அன்று பொன்னிக்கு மிகவும் தாகமாக இருந்ததால் சிறிது மோர் குடிக்கலாம் என்று மோர் குடிக்கலாம் என்று நினைத்து பானையை குனிந்து ஒரு மோர் மோர் கூட இல்லை என்ன இது போக மோர் இந்த பானையில் இருந்துச்சே தாகத்துக்கு கொஞ்சம் மோர் குடிக்கலாம்னா ஒரு சொட்டு மோர் கூட இந்த பானையில் இல்லையே இந்த பானையில் இருந்த மோரெல்லாம் எங்க போச்சு ஒருவேளை இந்த வெயிலுக்கு ஆவியா போயிருச்சோ இல்ல யாரும் தெரியாம எடுத்து குடிச்சிட்டாங்களா ஒண்ணுமே புரியலையே எனக்கு திடீர் என்று பானையில் மோர் இல்லாததை கண்ட பொன்னி மிகவும் குழப்பமடைந்தாள் தொடர்ந்து சில நாட்களாக பொன்னி தூங்கும் போது பானையில் இருந்த மோர் காணாமல் போயிருந்தது தினமும் பொன்னி தூங்கும் போது அந்த பானையில் இருந்த மோரை திருடி அந்த குரங்கு குடிக்க ஆரம்பித்து விட்டது இன்னைக்கு எப்படியாவது இந்த பானையில் இருந்த மோரை யார் குடிக்கிறான்னு கண்டுபிடிச்சே ஆகணும் இன்னைக்கு நம்ம தூங்காம இந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து பார்க்கணும் பானையில் தனக்கு தெரியாமல் யார் குடிக்கிறார்கள் என்பதை கண்டுபிடித்தே ஆக வேண்டும் என்று தீர்க்கமாக முடிவெடுத்தால் போது தனக்கு தெரியாமல் மோரை யார் குடிக்கிறார்கள் என்று மரத்துக்கு பின்னால் நின்று ஒளிஞ்சிருந்து பார்த்தாள் அப்பொழுது மரத்தில் இருந்த குரங்கு ஒன்று மெதுவாக இறங்கி வந்து பானிலிருந்த மோரை குடிப்பதை பார்த்தாள் ஓ இதெல்லாம் அந்த குரங்கு பண்ற வேலையா இதுக்கு ஏதாவது சீக்கிரம் முடிவு கட்டணும் அன்று மரத்துக்கடியில் பொன்னி தூங்குவது போல் நடித்தாள் பொன்னி தூங்க ஆரம்பித்ததும் குரங்கு எப்போவும் போல் மரத்திலிருந்து கீழே இறங்கி வந்து மோர்பானில் இருந்த மோரை குடிக்க ஆரம்பித்தது குடித்த சிறிது நேரத்தில் குரங்கிற்கு எல்லாம் கசக்க ஆரம்பித்தது என்ன இன்னைக்கு மோர் ஒரே கசப்பா இருக்கு வாயெல்லாம் கசக்குது வயிறு வேற கலக்குது கசப்பை தாங்க முடியாத குரங்கு வாயில் நீரை ஓடி மறைந்தது இருந்து அந்த குரங்கு அந்த அந்த மோரை குடிக்க பக்கம் வருவதே இல்லை இப்பொழுதுதான் பொன்னிக்கு நிம்மதியே வந்தது எப்படியோ இந்த மோர்ல வேப்பளைய கரைச்சு ஊத்துனதுனால அந்த குரங்கு மோர் குடிக்க இந்த பக்கம் வர்றதே இல்லை வேப்பில நல்லா வேலை செய்யுதே மோர்ல இருந்த வேப்பில கசந்ததுனால இனி அந்த குரங்கு மோர் குடிக்க இந்த பக்கம் எட்டி பார்க்காது இனி நாம நிம்மதியா விற்கலாம் அந்த குரங்கு அந்த பக்கம் வராத காரணத்தினால் பொன்னி நிம்மதியாக மோர் விக்க ஆரம்பித்தாள்